வணக்கம். சோஷியல் மீடியா முழுக்க இந்த ஐபிஎல் பத்தி தான் அதிகமாக ஷேர் செய்யப்பட்டு இருக்கு. ஸோ இப்போ ஐபிஎல் வந்தாச்சு இல்லையா, இது தொடர்பாக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமாரோட மண்டையை எடுத்து கிரவுண்ட் மாதிரி ஒரு மீம் கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல வடிவேறு வலிக்கு விழுற மாதிரி ஒரு பிக் அதிகமாக ஷேர் செய்யப்பட்டு இருக்கு. இந்த மீம் அதிகமாக வைரல் ஆயிட்டு இருக்கு. இதற்கு அடுத்ததாக ஒரு மீம் கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணிருக்காங்க. ட்விட்டர்ல ஒரு பிக் ஒன்று அதிகமாக ஷேர் செய்யப்பட்டு இருக்கு. தலை தோனி ரசிகர் கூட செல்ஃபி எடுத்திருக்காரு. இந்த புகைப்படம் அதிகமாக வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆசம் கஷே பை தலை தோனி வித் ஃபேன் எஸ்டர்டே அட் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக் ஒருத்தர் ஷேர் பண்ணிருக்காரு. இந்த பிக் அதிகமாக ட்விட்டர்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. இதற்கு அடுத்ததாக ஒருத்தர் போஸ்ட் பண்ணிருக்காரு, RCB நெவர் ஃபெயில்ஸ் டிசப்பாயிண்டிங் தர் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் வின்னிங் அவர் ஹார்ட் கிட்னி எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஹெட்மரோட டக்குக்கு அப்புறமா கப் நம்பதே காய்ஸோட ரியாக்ஷன் இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிருக்காங்க. என்ன சிம்ரன் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு கோவி சலா கிட்ட கேக்குற மீம் எடுத்து கிரியேட் பண்ணிருக்காங்க. CSK அண்ட் CSK ஃபேன்ஸோட ரியாக்ஷன் இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு மீம் கிரியேட் பண்ணிருக்காங்க. மெல்ல மெல்ல இன்னும் பொறுமையா ஆடுங்கடா, சீக்கிரமா மேட்ச் முடிச்சு தொலைங்கடா, நான் பப்ஜி விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு CSK ஃபேன்ஸ் எல்லாம் இப்படிதான் ரியாக்ட் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு மீம் கிரியேட் பண்ணிருக்காங்க. இதற்கு அடுத்ததாக ஒருத்தர் போஸ்ட் பண்ணிருக்காரு, RCBக்காக கேள்வி எழுப்பியிருக்காங்க. எப்பவாச்சும் ஏமாத்தனா ஓகே, எப்பவுமே ஏமாத்தனா என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு விவேக் தனுஷ் கிட்ட கேக்குற மாதிரி மீம் கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணிருக்காங்க. மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி CSK RCB பத்தி நிறைய மீம் எல்லாம் கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணிருந்தாங்க. சோ அதுக்காக கிரியேட் பண்ணிருக்காங்க. டை CSK பைலுவலாம், நாளைக்கு மேட்ச்ல மட்டும் ஜெயிச்சிடுங்கடா, உங்களை நம்பித்தான் வாட்ஸ்அப் ட்விட்டர் ஃபேஸ்புக்னு அந்த RCB போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். 1 லட்ச ரூபாய் கான்ட்ராக்டா, அதுல மண்ணலி போட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் படத்துல உள்ள வடிவேலு காமெடி எடுத்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ மீம் கிரியேட்டர்ஸோட ரியாக்ஷன் இப்படிதான் இருக்குனு சொல்லிட்டு மீம் கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணிருக்காங்க. அடே RCB பைலுவலாம், உங்களை நம்பி மீம் கிரியேட் பண்ண பாத்தீங்களா, என் புத்தியை நானே அடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு வடிவேலு அடிச்சுக்கிற மாதிரி மீம் கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஃபேன்ஸ் அண்ட் ஸ்டீவ் ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம் ஒன்று கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணிருக்காங்க. இனி அடிப்பட்ட சிங்கம் டுடே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் கேட்குற மாதிரியும் அதுக்கு ஸ்மித்தோட ரியாக்ஷன் யா இட்ஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணிருக்காங்க. இதற்கு அடுத்ததாக ஒருத்தர் போஸ்ட் பண்ணிருக்காரு, RCB ரசிகர்களே நீங்கள் போகக்கூடாத சோசியல் மீடியா சைட்ஸ் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் இப்போ பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு மீம் ஒன்று கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் வந்து சொல்றாங்க, CSK ட்ரோல் பண்றது கூட தாங்கிப்பேன்டா, ஆனா இந்த RCB நம்மள ட்ரோல் பண்றாங்க பாத்தியா, அதைத்தாண்டா என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மீம் கிரியேட் பண்ணிருக்காங்க. தாகிர் விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறமா ஸ்பீடா ஓடுறாரு இல்லையா, சோ அதுக்காக அவருக்கு ஒரு திருக்குறள் ஒன்று ரெடி பண்ணிருக்காங்க. ஓட்டத்தில் சிறந்த ஓட்டம் அவ்வோட்டம் விக்கெட் எடுத்துட்டு ஓடுதலாம் அப்படின்னு சொல்லி திரு தாகிதாரர் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவரை எடுத்து எடிட் பண்ணி அவரோட பிக் எடுத்து ஷேர் பண்ணிருக்காங்க. ஐபிஎல் பட்டியலில் RCBக்கு கீழே மும்பை இந்தியன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இப்போ RCBயோட ரியாக்ஷன் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு மீம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நமக்கு கீழே கூட ஒரு டீம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதற்கு அடுத்ததாக ஒருத்தர் போஸ்ட் பண்ணியிருக்காரு, ராமரை வச்சு கிரியேட் பண்ணியிருக்காங்க. RCB 70 ரன் இன் 17.1 ஓவர், CSK 70 ரன்ஸ் இன் 17.4 ஓவர்ஸ், அதுக்காக ராமர் வச்சு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெருமையா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு மீம் ஒன்று அதிகமாக ஷேர் செய்யப்பட்டு இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் தோனியும் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்டு புகைப்படத்தை எடுத்து மீம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரோட ஆரம்பகட்ட வாழ்க்கை வந்து டிக்கெட் கொடுக்கறதா தான் இருந்துச்சு, ஆனால் அண்ட் நவ் தி போத் ஆர் த ஹையஸ்ட் பெய்ட் செலிபிரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிக் அதிகமாக லைக் வாங்கிட்டு இருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் தன்னோட ட்விட்டர் பேஜில் ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆல்வேஸ் அ சிக்ஸர் வித் அப்பா, லாங்குவேஜஸ் லெசன்ஸ் பிட்வீன் மேட்சஸ் அப்படின்னு சொல்லி தோனி அவங்களோட பொண்ணு கூட பேசிட்டு இருக்கிற வீடியோ அதிகமா ஷேர் ஆயிட்டு இருக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. கேமோ நாச்சோ பாலோ அச்சு கேம்சோ மஜாமா கைசன் பா கிக்கே பா கிதா வடியா இன்ஷா அல்லாஹ் மாஷல்லா. இம்சை அரசன் படத்துல உள்ள காமெடி எடுத்து ஒரு மீம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. தோனியும் விராட் கோலியும் பேசிட்டு இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க. விராட் கோலியை நோக்கி தோனி வந்து கேட்கிறாரு, தாங்கள் வந்தது நோக்கம் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு விராட் கோலியோட ரியாக்ஷன், தங்களிடம் உள்ள ஐபிஎல் கோப்பையை தொட்டு பார்த்து அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துக்கொள்ள வந்து என்ன போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு முழுக்க சோஷியல் மீடியாவில் CSK அண்ட் RCB பற்றி தான் அதிகமாக ஷேர் செய்யப்பட்டு இருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள கவரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. முடிஞ்சிச்சு.